வணக்கம் ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் மட்டக்களப்பூர் கண்ணன்குடா ஸ்ரீ நரசிம்மர் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் நாளை நடைபெறவுள்ளது நாளை வெள்ளிக்கிழமை ஆணி உத்தர நட்சத்திரம் மட்டுகளப்பு கண்ணன்குடா ஸ்ரீ ஸ்ரீநரசிம்மராலய மகா கும்பாபிஷேகமாக காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி பனிரெண்டு நிமிடம் வரையுள்ள சிம்ம லக்ன சுபமுகூர்த்தத்தில் கும்பாபிஷேக பிரதம சிவாச்சாரியார் சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ சிவ சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெறவுா் ஸ்ரீ நரசிம்மராலயம் மகா கும்பாபிஷேகம் தொடர்பாக இந்து மத குறுபடாதிபதி இவ்வாறு விளக்கம் அளித்தார் வணக்கங்களும் நல்லாசிகளும் நாளைய தினம் பன்னிரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை நாளை ஆனி உத்தர நட்சத்திரம் ஒரு சிறந்த நாள் பல்வேறு சிவனாலயங்களிலே ஆணி உத்தரத்திலே அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாடுகள் திருவிழாக்கள் என்பன நடைபெறும் அந்த வகையிலே நாளை ஆணி உத்தரத்திலே மீன்பாடும் தேர்நாடு என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு குடா புது மண்டபத்தடி எண்ணம்பால பூவல் என்கின்றதாகிய பதியிலேயே கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ நரசிம்ம தேவஸ்தானத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது அந்த பகுதியை வாழுகின்ற மக்கள் எல்லாம் இவ்வாறான சிறப்பான இந்த கும்பாபிஷேக நிகழ்விலே கலந்து பிறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலும் இவ்வாறு இந்த நரசிம்மூர்த்தி ஆலயம் சிறந்த முறையிலே திருப்பணி வேலைகள் செய்யப்பட்டு வர்ண வேலைகள் செய்யப்பட்டு அழகாக அமையப்பட்டிருக்கின்றது இந்த மகா கும்பாபிஷேகமானது இலங்கையின் முதலாவது இந்து மத குறு திகழ்ந்த யாழ்ப்பாணம் நாயின்மார்கட்டி சிவாகமஞானி அருள்ஜோதி ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களதும் சங்கானை இருபத்தி ஆறு முருகமுத்தி குரு முதல்வர் சிவாகமஞஞானி சிவபிரம்மஸ்ரீ ஸ்ரீ நித்யானந்த சிவாச்சாரியார் அவர்களதும் ஆசியோடும் விண்ணுலக ஆசியோடும் பவுனியா சிவஸ்ரீ முத்து குருக்களையாருடைய குருவருள் ஆசியோடும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற திருவுள் கூட்டியிருக்கின்றது இந்த கும்பாபிஷேகங்களிலே சகல் அதிபர்களும் கலந்து இறை பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள ஆலய பரிபாலன சபையினர்கள் அன்போடு அழைக்கின்றார்கள் அனைவருக்கும் உலகெங்கும் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் எண்ணம் பாலப் பூவல் ஸ்ரீ நரசிம்மூர்த்தியினுடைய திருவிழெல்லாம் கிடைக்கும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குறிப்புலத்தின் சார்பில் நல்ல ஆசைகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்